நம்ம இப்போ வந்து கொள்ளு கஞ்சி பார்க்க போகிறாங்க. கொள்ளு கஞ்சிக்கு நமக்கு தேவையான பொருள் அரிசி, புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசி வந்து இப்போ நம் நாங்கள் வந்து 1.5 கப் எடுத்துருக்கோங்க. அதுக்கு 1/2 கப்பு வந்து கொள்ளு தேவைப்படுங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துங்க. இதில் வந்து நம்ம இந்த கொள்ளை நம்ம வறுத்து அதை வந்து 1-2 உடச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை கஞ்சி எப்படி வைக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போங்க. கொள்ளு கஞ்சி நம்ம வைக்க போகிறோங்க. கொள்ளு கஞ்சிக்கும் முதல்ல அந்த கொள்ளை நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். வானிலை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விடக்கூடாதுங்க, வெறும் வானிலையில் தான் வறுக்கணும். இதை நல்லா வாசனை வர அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து கொள்ளு வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குண்டா இருக்காங்கன்னா வாரத்தில் 2 தடவை இந்த மாதிரி கொள்ளு கஞ்சி வச்சு சாப்பிட்டாங்கன்னா உடம்பு கொஞ்சம் இளைக்குங்க. தேவையான கெட்ட நீர்லாம் உடம்புல இருந்து வெளியில வந்துடுங்க. அதனால வாரத்தில் 2 நாள் இதை நீங்க பயன்படுத்தலாம். இது வந்து சீக்கிரம் வறுபட்டுருங்க. அதனால நீங்க கொஞ்சம் பக்கத்துல இருந்தே வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. இப்போ பாருங்க, இந்த கொள்ளு வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. அந்த லைட்டாக அது 1-2 வெடிக்க ஆரம்பிக்கும். அதுதாங்க இதுக்கு பார்க்கும் கொஞ்சம் வாசனை வந்ததுன்னா இதை நம்ம இறக்கி 1-2 உடச்சி எடுத்துக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் கஞ்சி எப்படி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். கொள்ளை வந்து இந்த மாதிரி 1-2 இது மாதிரி உடச்சி எடுத்து வச்சுங்க. இது வறுத்து இந்த கொள்ளை நம்ம இது மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை எப்படி கஞ்சி வைக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து கொள்ளு கஞ்சி பார்க்க போகிறோங்க. இந்த கொள்ளு கஞ்சிக்கு முதல்ல நம்ம வந்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அரிசி 1.5 கப் எடுத்திருக்கோம், கொள்ளு வந்து 1/2 கப் எடுத்திருக்கோம், மொத்தம் 2 கப் எடுத்திருக்கோம். ஸோ 2க்கு வந்து நம்ம 6 டம்ளர் தண்ணி வைக்கிறோங்க. 6 டம்ளர் தண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் அந்த கொள்ளை நம்ம வறுத்து உடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கொள்ளை இதில் ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா நம்ம புழுங்கல் அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அரிசி இதில் ஆட் பண்ணுறோம். இது வந்து நம்ம கஞ்சி மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் விசில் வந்து நீங்கள் சாதாரண சாப்பாட்டு வைக்கிறதோட கூட 2-3 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுங்க. அப்போ தான் அந்த கஞ்சி பதத்துக்கு நம்ம அரிசி நல்லா வெந்து வருங்க. உப்பு இப்போ போடக்கூடாது, நம்ம குடிக்கும்போது தான் போடணும். இப்போ இதை வந்து நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு நமக்கு விசில் வர வரைக்கும் காத்திருப்போங்க. கூட எப்பொழுது விடுறதோட 2-3 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுங்க. சாப்பாடு வைக்கும் போது 2-3 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுங்க. குக்கர் விசில் அடங்கிடுச்சுங்க. பாருங்கள் நம்மளுக்கு இந்த கொள்ளு சாதம், கொள்ளு கஞ்சி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது நல்லா கிண்டி விட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம தட்டில் போட்டு நம்ம எடுத்து சாப்பிட்லாங்க. இது வந்து நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அவங்களுக்கு இதை வச்சு கொடுத்தீங்கன்னா சளி வந்து நல்ல கெட்டியாக இருக்கிற சளியெல்லாம் உங்களுக்கு தானாக வந்துடுங்க. ஆனால் இது கொஞ்சம் சூடாக சாப்பிட்ணுங்க, ஆற வச்சு சாப்பிடாதீங்க. இது இப்போ நம்மளுக்கு கொள்ளு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பிட தயார். சுவையான கொள்ளு கஞ்சி தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க. இது வந்து நிறையா சளி இருக்கவங்களுக்கு இந்த கஞ்சி வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த சளியெல்லாம் போயிடுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.